வெல்கம் டு யுவிஸ் பஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ராமநவமி செலிப்ரேஷன் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நான் ஹோம் டவுனில் எங்கள் பேரண்ட்ஸோடு இருந்தேன். ஸோ நான் அங்கே தான் ராமநவமி செலிப்ரேட் பண்ணேன். மார்னிங் அம்மா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹாபி இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து கோலம் போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ஒரு 2-3 ஆல்பம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிருஷ்ணர் பாதம் போட்டிருக்காங்க. இது மாதிரி நம்ம டெய்லியே கிருஷ்ணர் பாதமும் ஸ்வஸ்திக்கும் வந்து போட்டால் ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். இந்த வருஷம் மார்ச் 25 ராமருடைய பர்த்டே வந்தது. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஷிரடி பாபாவுக்கும் இன்றைக்கி தாங்க பர்த்டே. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன திண்ணை இருக்குது. இதில் வந்து பிள்ளையார் விக்கிரகம் வச்சுருக்காங்க. பிள்ளையாருக்கும் வந்து ஒரு சின்ன கோலம் போட்டிருக்காங்க. இங்கே மார்னிங் ஈவினிங் 2 நாங்கள் வந்து விளக்கு ஏற்றி வைப்போம். இப்போ நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போகலாம். பூஜை ரூமில் வந்து என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே உட்காந்து பூஜை செய்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேயும் வந்து கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் வந்து ரெகுலர் பூஜையெல்லாம் வந்து அப்பா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ராமருக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா டெய்டிஸோட ஃபோட்டோவும் இருக்கும். ஒரு ஃபோட்டோவையும் எங்கள் அம்மா வந்து விட்டு வைக்கலை. எல்லா சுவாமியும் இருக்கும். இந்த சுவாமி படத்துக்கு போட்டிருக்கிற மாலை எல்லாமே வந்து எங்கள் அம்மா பண்ணினது தான். எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். இந்த மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் நடுவில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து மதுரகாளி அம்மன், சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். அதுதான் எங்கள் அப்பாவுடைய குலதெய்வம். சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி விளாக் போடுறேன். ஸோ இந்த பூஜைக்கு தேவையான பூ, வெத்தலை, பாக்கு, பழம், பஞ்சபாத்திர உதரணி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. விளக்கு எல்லாமே வந்து முன்னாடியே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிச்சனில் போய் என்ன நெய்வேத்தியம் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ராமருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசாம்பரி நீர்மோர் பானகம். அவ்வளோதாங்க. இப்போ அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் காமிக்கல, ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கோசாம்பரிக்கு பாசிப்பருப்பை முன்னாடியே ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. வெள்ளரி பிஞ்சை பொடி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம அதில் கடுகும் பச்சை மிளகாயும் தாளித்து சேர்த்துடலாம். கடைசியாக ஒரே ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கோசாம்பரி ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நீர்மோர். நீர்மோருக்கு நல்ல கெட்டியான தயிரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நீருக்கு கரைச்சிக்கோங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துருங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம கசக்கி சேர்த்துடலாம். நீர்மோருக்கும் கடுகும் பச்சை மிளகாயும் இதே மாதிரி தாளித்து நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பானகம். பானகத்துக்கு வந்து நல்ல பச்சை தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பானகம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அந்த தாளித்த கடுகையும் பச்சை மிளகாயும் நீர்மோரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை சுண்டல். அதுக்கு வந்து கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் தாளிக்கணும். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நெய்வேத்தியம் பண்ணின பிறகு தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ இந்த டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மர் ரிலேட்டடாக இருக்கும். நீர்மோர், அப்புறம் இந்த கோசாம்பரி, இது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து நல்ல கூலிங் கொடுக்கக்கூடியது. அப்புறம் இந்த பானகம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நிறைய அயன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க் அது. நெக்ஸ்ட்டு வந்து மகா நெய்வேத்தியம். மகா நெய்வேத்தியம்ங்கிறது சாதம், நெய், பருப்பு. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாகிடுது. இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு போகலாம். இப்போது பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமருக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பூஜையை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறோம். இதே என்னோட பொண்ணு யுவிக்ஷா, அவள் வந்து அவளுக்கு மூடு இருந்தால் தாங்க சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம்லாம் பண்ணுவாள். நம்ம வந்து கூப்பிட்டா வரமாட்டாள். ஸோ அம்மா தான் பூஜை பண்ணுறா. அம்மாவோட ஊர் வந்து
நியர் பட்டுக்கோட்டை கிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜு. அங்கே எங்கள் அம்மாவுடைய தாத்தா காலத்துலேருந்து ஒரு ராமர் ஃபோட்டோ வச்சு அவள் ஆற்றுல வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன குடிசையில் ராமர் ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. இப்போது நாளடைவில் அதுக்கு அங்கே வந்து பெரிய கோவில் கட்டி அந்த ராமருக்கு வந்து இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஒரு வருஷமும் வந்து ராமநவமி உற்சவம் வந்து நடக்கும். இந்த வருஷம் வந்து 83வது ராமநவமி உற்சவம் நடக்க போகிறது. ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 டேஸ்க்கு வந்து நல்ல சூப்பராக ஃபங்க்ஷன் நடக்கும். ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், வெங்கடேச திருக்கல்யாணம், அகண்டநாம ராம பஜன் எல்லாமே வந்து இருக்கும். ஜனன உற்சவத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வரிசையாக 10 டேஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். வெளியூர்லேருந்து பாகவதாலெலாம் வந்து பஜனையெல்லாம் பண்ணுவோம். இந்த வருஷம் பாபநாசம் பிரம்மஸ்ரீ ரமணி பாகவதர், அப்புறம் உடையாளூர் முனைவர் கல்யாணராம பாகவதர் அவள் வந்து பஜனை பண்ணுறதுக்கு வரா. ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து வழி வழியாக இந்த ஹேபிட் வந்து ஃபேமிலியில் இருக்கிறதுனால ராமர் மேலே அதிக ஈடுபாடு உண்டு. ஸோ அதனால் ஒரு ஒரு வருஷமும் தவறாமல் ராமருக்கு வந்து பூஜை பண்ணி ராமரை வந்து வழிபடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிள்ளையார் பூஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிள்ளையாருக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ராமருக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ராமநவமி அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ராமரை பற்றி என்ன ஸ்லோகங்கள் வந்து தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து அந்த ராமரை இந்த படத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு ராமர் அஷ்டோத்திரம் வந்து படிக்க போகிறான். நீங்கள் வந்து ராமநவமி எனக்கு விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லலாம், ராமர் காயத்ரி சொல்லலாம், இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியலேன்னு சொன்னால் வெறுமனை ராம 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 ராமன்னு சொல்லலாம். ஸோ அந்த ராமநாமத்துக்கு வந்து அவ்வளவு மகிமை இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லா சுவாமிக்கும் வந்து நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் ராமருக்கும் வந்து அதே மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. எல்லா சுவாமிக்கும் மந்திரங்கள் வந்து இருந்தாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ராமருக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம வந்து பீரியட் டயத்தில் கூட ராம ராம ராமான்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோ மகிமை வாய்ந்த அந்த மகிமை வாய்ந்தது இந்த ராமநாமம். ஸோ எல்லோரும் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ இந்த ராமநாமத்தை வந்து சொல்லிகிட்டே இருங்க. இப்போ அம்மா ராமருக்கு அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கா. நம்ம ராமநாமத்தினுடைய மகிமை பற்றி பார்த்துடலாம். ராமநாமத்தினுடைய மகிமை பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாதுங்க. இந்த 15 மினிட்ஸ் வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த ராமநாமம். நம்மளை அறியாமல் ஏதாவது நம்ம தவறு செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த பிராயச்சித்தமாக இருக்கிறது இந்த ராமநாமம் தான். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த நிவாரணமாக இந்த ராமநாமம் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு நிலையிலையும் இந்த ராமநாமத்தை வந்து சொல்லலாம். காலையில் படுக்கையிலேருந்து எழுந்த உடனேயோ, காரில் போகும்பொழுதோ, அல்லது பஸ்ஸில் போகும்போதோ, ட்ரெயினில் போகும்போதோ, டிராஃபிக்கில் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, அதாவது எந்த ஒரு நிலையிலையும் நம்ம இந்த ராமநாமத்தை வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நமக்கு வந்து ஏதோ ஒரு அவமானமோ அல்லது துக்கமோ ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் அதை கூட இந்த ராமநாமம் வந்து தடுத்துரும். ராமநாமத்தை வந்து எழுதுறதுக்கு மனம், உடம்பு, கை எல்லாம் வந்து ஒன்றுபட்டால் தான் நம்மளால் எழுத முடியும். ஆனால் இதை சொல்கிறதுக்கு வந்து மனம் இருந்தால் போகும். அதனால தான் நான் உண்டு நாமும் உண்டு அப்படின்னு பெரியவாலாம் சொன்னான். நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். காசி விஸ்வநாதர் கோவிலில் சப்தரிஷி பூஜையின் போது வில்வதளத்தில் சந்தனத்தால் ராமநாமத்தை எழுதி இப்பையும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதிலேருந்து பார்த்துக்கோங்க ராமநாமத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்னு. சிவபெருமானுக்கே வந்து ராமநாமம் வந்து ரொம்ப பிடித்த மந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் இந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணினான்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற கணவரினுடைய குடும்பம், பெற்றோர், அந்த பெண்ணுடைய பெற்றோர் குடும்பம், அப்புறம் குழந்தைகள், இவ எல்லாருக்கும் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறதா சொல்கிறான். அப்புறம் இந்த ராமநாமத்தை வந்து நம்ம லேடிஸ் பீரியட் டயத்தில் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ராமநாமம். அதுக்கப்புறம் விஷ்ணு சஹசிரநாமத்தில் லாஸ்ட்டாக ஒரு 2 லைன் வரும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே.
இந்த ரெண்டு வரியை வந்து நம்ம படித்தாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணின பலன் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பாராயணம் செய்யலாம். முடியலன்னு சொன்னால் இந்த ரெண்டு வரியை நம்ம வந்து படிக்கலாம். இதில் வந்து ரமே ராமே அப்படின்னு ஒரு லைன் வருது. அதில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறார், ராமரின் சகோதரியே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய மனைவி அப்படின்னு அவர் வந்து குறிப்பிடலை. அதனால் நமக்கு வந்து ராமர் மேலே அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. மகா பெரியவர் வந்து தெய்வத்தின் குரலில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் ராமநாமத்தின் மகிமையை பற்றி. ஒரு நபர் அவருடைய லைஃப் டைத்தில் 1 கோடி தரம் ராமநாமம் ஜபிச்சார் அப்படின்னு சொன்னால், ஜபம் செஞ்சார்னு சொன்னால், அவருக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராமருடைய கையில் வந்து ஒரு வில் இருக்கும். அந்த வில்லில் வந்து ஒரு மணி இருக்குமா. நம்ம வந்து 1 கோடி தரம் ஜபம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த மணி அடிக்குமா. அந்த மணி அடித்தவுடன் ராமர் வந்து அந்த மணியை பார்ப்பாராம். மணி வந்து சொல்லுமா, இந்த நபர் வந்து இந்த இடத்துல 1 கோடி தரம் ராமநாம ஜபம் வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும். உடனே வந்து அந்த ராமர் அவருக்கு வந்து நேரில் வந்து காட்சி தருவாராம். ஸோ இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இதே மாதிரி நம்பரும் ராமநாமத்தினுடைய மகிமை பற்றி ஒரு 4 வரியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, அடுத்த பிறவி அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது, எந்த விதமான கஷ்டமும் நமக்கு வராது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, எப்போதுமே நமக்கு நன்மைகளும் செல்வமும் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் வந்து செதஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ராமநாமம். ஸோ எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ராமநாமத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பூஜை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் நல்லா ராமர்கிட்ட வேண்டிக்கோங்க. நானும் உங்களுக்காக ராமர்கிட்ட எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பூஜை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான். நம்ம ரெடி பண்ணின கோசாம்பரி, சுண்டல், நீர்மோர், பானகம், வெத்தலைப்பாக்கு, பழம், மகா நைவேத்தியம் இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ண போகிறோம். இப்போ தூபம் வந்து காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தீபம், நைவேத்தியம், கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம். இப்போ நம்ம தீபம் காமிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நைவேத்தியம், கற்பூர ஆரத்தி, அதுக்கப்புறம் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு யதாஸ்தானம் பண்ணிடலாம். இதுதான் பூஜா ப்ரொசீஜர். நான் சுவாமி ரூமில் இழக்கோலம் போட்டிருக்கேன். இல்லை, இழக்கோலம் எப்படி போடுறதுங்கிற மெத்தடை கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நைவேத்தியம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் ராமர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. நானும் வந்து ராமர்கிட்ட எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ராமநாமத்தை சொல்லுங்க. நாம ராமாயணம் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து 6 காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள் இருக்கு. அதில் பாலகாண்டத்தில் வர சுத்த பிரம்ம பராத்பர ராம் அப்படிங்கிற சாங்கை இப்போ என்னோடய சிஸ்டருடைய டாட்டர் பாடுவா. நீங்கள் எல்லாரும் அதை கேளுங்க. நான் இதோட இந்த டிவைன் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சுத்த பிரம்ம பராத்பர ராம், காலாத்மக பரமேஸ்வர ராம், சேஷ தல்ப சுக நித்ரித ராம், பிரம்மாத்யமர பிராஜித ராம், சண்ட கிரண குல மண்டன ராம், ஸ்ரீமத் தசரத நந்தன ராம்,
கௌசல்யா சுகவர்தனராம், விஸ்வாமித்ர பிரியதனராம், கோரடாட்டகாடகராம், மாரீசாந்தினி பாடகராம், கௌசிக மக சம்ரக்ஷகராம், ஸ்ரீமத ஹல்யோதாரகராம், கௌதம முனி சம்பூஜிதராம், சுரமுனி வரகண சம்ஸ்திதராம், நாவிக திராவித மிருதுபதராம், மிதிலா புரஜன மோகராம், விதேக மானச ரஞ்சகராம், த்ரியம்பக கரம்புக பஞ்சகராம், சீதார்பித வர மாலிகராம், கிருத வைவாஹிக கௌதுகராம், பார்கவ தர்ப விநாசகராம், ஸ்ரீமத யோத்யா பாலகராம், ராம ராம ஜய ராஜாராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜாராம், ராம ராம ஜய சீதாராம், ராம ராம ஜய ராஜாராம், ராம ராம ஜய சீதாராம். இந்த ராமநவமி விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யுவிஸ் பெஸ்ட் கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.